ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் காயெல்லாம் வாங்கி வச்சா. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வீட்டில் கேரட்டு இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் வாங்கி போட்டால் எல்லாம் வதங்கி போயிடும். கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்குலாம் வதங்கிடும். இப்போ ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு காய் வாங்கி, வதங்கிடுச்சு. தூக்கி வீச மனசு இல்லாமல் சரி இதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு வச்சோம்னா, ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் நைட்டே போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அதை தோல் சீவி இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் கேரட் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, வெங்காயம், கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய். இது அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ரெண்டு மூணு முந்திரி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ கேரட் பீட்ரூட்டை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்போதுமே கிழங்குக்கு உப்பு போடும்போது கொஞ்சமாகவே போடுங்க, ரொம்ப உப்பு போட்டால் நல்லா இருக்காது, அதோட இனிப்பு டேஸ்ட்டு மாதிரி போயிடும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி வேகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி அதோடு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் உள்ள போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே போடல. இந்த பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை நல்லா ட்ரையாக கிளறிக்கணும். இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட்டு, இந்த தேங்காயோட டேஸ்ட்டு பச்சை மிளகாயோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம தேவைப்பட்டால் இதில் வேர்க்கடலை கூட அரைச்சி தூவிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த தேங்காயில் உள்ள ஈரம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ட்ரையாக கிளறி எடுத்துடணும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த தேங்காயெல்லாம் நல்லா வாசனை வருது, கிளறும்போதே நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.